நண்பர்களே, ஒரு முக்கியமான பதிவு. நம்ம வாட்ஸ்அப் எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நிறையா வந்து மோசடிகள்லாம் நடக்குது. அதை வந்து பார்த்து வந்து உஷாராக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வாட்ஸ்அப் டிபி வச்சே வந்து அந்த டிபியில் இருக்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சே வந்து பல மோசடிகள் நடக்குது. இந்த மோசடி பார்த்திங்கன்னா, இப்போ சமீபமாக வந்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க டிபியை வந்து, பெண்கள் இருக்க டிபியை வந்து ஆபாசமாக சித்தரித்து பணம் பறிக்கும் நோக்கத்தில் வந்து தூத்துக்குடி சேர்ந்த ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. அதனால் வாட்ஸ்அப் டிபியை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் சொல்லி அதுலேயே செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோ விசிபிள் நான் விசிபிள் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ யாரெல்லாம் பார்க்கலாம், மற்றவங்க நம்ம காண்டாக்டில் இருக்கவங்களாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கலாம். ஸோ டிபிஎம் தயவுசெய்து வந்து லேடிஸ் வந்து வைக்கிறத வந்து முடிந்த அளவு வந்து வைக்காமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா அந்த லேடிஸ் ஃபோட்டோ வச்சே வந்து உங்களுடைய சிஸ்டரோ இல்லை மதர் அந்த மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து மாப்பிங் பண்ணி ஆபாசமாக சித்தரிச்சு வந்து பணம் கேட்குற கும்பல் வந்து நிறையா வந்து இப்போது சமயமாக வந்து நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து டிபியில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வந்து யாரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி வைங்க. காமனாக ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க டிபியை பொறுத்த வரைக்கும், அதுதான் சேஃபு. எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் லேடிஸ்க்கான ஃபோட்டோஸ் வந்து டிபியில் வந்து வைக்காதீங்க. அவள் தான் இந்த பதிவு. இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான பதிவும் கூட. இதனால் நிறைய மோசடிகள் பணம் பறிக்கும் மோசடிகள் வந்து நடக்குது. இந்த மாதிரி உன்னுடைய ஃபோட்டோ வச்சு வந்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், சோஷியல் மீடியாவில் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன்னு சொல்லி நிறையா வந்து மிரட்டி வந்து காசு பறிக்கும் விதமாக வந்து இந்த மாதிரி மோசடிகள்லாம் நடக்குது. ஸோ அவேர்னஸாக இருங்க நண்பர்களே. தேங்க்யூ. நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ.